Alhamdulillahi Rabbil Alamin wa huwa waliyus salihin wassalatu wassalamu ala syurafil mursalin sayyidina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahu bi ihsanin ila yaumiddin. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து அவற்றை பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற அல்லாஹுவின் அச்சத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எனக்கும் உங்களுக்கும் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, செய்திகள் தகவல்கள் எங்களுக்கு வருவதும் நாங்கள் அதை எமது வாழ்க்கையில் பயன்படுத்துவது அல்லது மற்றவர்களுக்கு அதை தெரிவிப்பது என்பதும் பொதுவானதுதான். ஆனால் எந்த ஒரு தகவலாக எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட நம்புவதும் பரப்புவதும் மிகவுமே பொறுப்பான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளில் தகவல்களில் அது நல்லதாக இருந்தால், பயனுள்ள பிரயோஜனமானதாக இருந்தால், அதை நாங்கள் சரியான முறையில் அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது அதற்கு உண்மையிலே அதனால் பல நல்ல மாற்றங்கள் வருவது மட்டும் அல்ல, எங்களுக்கு அதனால் நன்மைகளும் பயன்களும் கட்டாயமாகவே கிடைக்கும். இதே செய்தி கெடுதியான செய்தியாக இருந்தால், பிழையான செய்தியாக இருந்தால், அல்லது ஒரு செய்தி பிழையான முறையில் அல்லது பிழையான நோக்கத்தில் அது பரப்பப்பட்டால் அதனுடைய பாரதூரமும் கெடுதிகளும் சமூகத்தில் மிக பெரிய அளவில் தான் ஏற்பட போகின்றன. அந்த விதத்தில் செய்திகளை பரப்பியவருக்கு பாவம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, நாம் செய்திகளை மற்றவர்களுக்கு நாங்கள் எத்தி வைக்கும் பொழுது, அடுத்தவர்களுடன் அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாததாக இருந்தால் அல்லது வேண்டுமென்றே பொய்யாக சோடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தகவல்களை நாங்கள் பரப்புவோம் என்றிருந்தால், அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட சரியான தகவல்தான் ஆனாலும் அதை அடுத்தவருக்கு நாங்கள் எத்தி வைப்பதன் நோக்கம் பிழையாக இருந்தால், இவைகளினால் எல்லாம் நிறைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிறைய எதிர்மறையான விளைவுகளும் தான் வரப்போகின்றன. நாம் பொதுவாகவே பார்க்கின்றோமே, பிழையான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக அல்லது பிழையான நோக்கத்தில் அது எத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக எத்தனை கணவன் மனைவிகளுக்கு இடையிலே பிரச்சனை வந்து விவாகரத்து ஏற்பட்டிருக்கின்றது, எத்தனை நண்பர்களுக்கிடையிலே பிரிவு வந்திருக்கின்றது, குடும்பங்களுக்கிடையிலே சண்டை சச்சரவு என்றும் அடுத்தவர்களை பற்றிய பிழையான தப்பெண்ணங்கள் உருவாகுவது என்றும் அந்த தப்பெண்ணங்களின் விளைவாக இன்னும் பல சிக்கல்கள் உருவாகுவதையும், அது மட்டும் அல்ல சிலருக்கு அந்த செய்திகள் மூலமாக உளவியல் ரீதியில் அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் பல கஷ்டங்களை அனுபவிப்பதையும் நாங்கள் கேள்விப்படுகின்றோம், பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, தகவல்களை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது என்பதும் நாம் அதை ஏற்றுக்கொள்வது என்பதும் பொறுப்பான ஒரு முக்கிய விடயம் என்பதனால்தான் எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டல்களை சொன்ன இஸ்லாம் இந்த
தகவல்களை பரிமாறும் விடயத்திலும் எங்களுக்கு மிகச் சிறந்த வழிகாட்டல்களையும் ஒழுங்குமுறைகளையும் சொல்லித்தந்திருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, உள்ளங்களில் பிழையான எண்ணங்கள் இல்லாமல் ஒருவர் மற்றவரை பற்றிய நல்லெண்ணத்துடன் வாழ்வதற்கு, அதே போன்று எமது சமூகத்திலே இருக்கக்கூடிய உறவுகள் நல்ல ஆரோக்கியமான நட்பு ரீதியிலான நல்ல உறவாக நிலைத்திருப்பதற்கும் இஸ்லாம் அழகான வழிகளை இந்த விடயத்தில் சொல்லி இருக்கின்றது. தகவல் ஒன்று வந்துவிட்டால் அதை அடுத்தவருக்கு சொல்லுவதற்கு முன்னால் சரியாக இருக்குமோ என்று நினைத்தாலும் கூட அதை உறுதிப்படுத்தி கொள்ளும்படி இஸ்லாம் சொல்லுகின்றது. அந்த தகவல் பிழையான முறையில் எம்மால் சொல்லப்படும் பொழுது அதனால் வரும் மோசமான விளைவுகளையும் அதற்கு கிடைக்கும் பாவங்களையும் எங்களுக்கு சொல்லி எச்சரித்திருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, செய்திகள் தகவல்கள் பரிமாற்ற விடயத்தில் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தற்பொழுது நாங்கள் மிகவுமே கவனம் எடுக்க வேண்டிய, மிக முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக நடக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் தெரியுமா? ஒரு காலம் இருந்தது, ஏதாவது ஒரு செய்தி வர வேண்டும் என்றிருந்தால் வானொலியில் கேட்க வேண்டும் செய்தியாக, அல்லது பத்திரிகை வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. இன்றைய உலகத்திலே உலகமே செய்திகளின் உலகம் போன்றுதான் ஆகி இருக்கின்றது. காலையிலே எழும்பி தனது கையடக்க தொலைபேசியை திறக்கக்கூடிய ஒருவர் அதிலே இருக்கக்கூடிய செய்திகள் பலதை வாசித்து சில பொழுது ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கொண்டு முரணான சிக்கலான சில பயங்கரமான செய்திகளை கூட வாசித்து அன்றைய நாள் முழுக்கவே மனசஞ்சலத்துடன் கவலையுடன் இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, இந்த சமூக வலைத்தளங்களுடைய பாவனை அதிகரித்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே வாட்ஸ்அப் என்றும் ஃபேஸ்புக் என்றும் அதே போன்று ட்விட்டர் என்றும் இன்ஸ்டாகிராம் என்றும் இப்படி பல வழிகளில் சமூக வலைத்தளங்கள் பாவனையிலே இருக்கும் இந்த நேரத்திலே செய்திகளும் அளவுக்கு அதிகமாகவே எங்களுக்கு வருகின்றது என்று நினைக்க தோன்றுகின்றது. மதிப்புக்குரியவர்களே, இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? ஒருவர் தனது கையிலே ஒரு கேமரா உள்ள ஸ்மார்ட் போன் இருந்து அதிலே இன்டர்நெட் வசதியும் அவருக்கு இருக்கும் என்றிருந்தால் அவர் செய்தி நிருபராகவே மாறிவிடுகின்றார். எந்த அளவுக்கு என்றால், சில பேர் தனது போனை வைத்து கொண்டு பெரிய செய்தி நிறுவனத்தை நடத்துவதைப் போன்று தனது தொழிலே அதை போன்று ஈடுபடுவதையும் செய்திகளை பரிமாறிக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரியவர்களே, அண்மைய காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பீடு இப்படி சொல்லுகின்றது. உலகில் கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் அதிகமானவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்றார்கள். முழு சனத்தொகையில் உலகத்திலே 40% அதிகமானவர்கள் இதிலே ஈடுபடுகின்றார்கள். சராசரியாக ஒருவர் இந்த சமூக வலைத்தளங்களிலே 2 மணித்தியாலம் அளவு முழுமையாகவே அதில் கழிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றது. நாள் போக போக இந்த அளவுகள் அதிகரித்து கொண்டு போகின்றதே தவிர ஒரு நாளுமே குறைவதாக தெரியவில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, செய்திகள் வரும் பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் விடயத்திலும் அந்த செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொல்லும் விடயத்திலும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன என்பதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். உண்மையிலேயே நல்ல செய்திகளை சொல்லுவது நல்லதுதான், அதனால் வரும் நல்ல பயன்களை பற்றி இங்கு நாங்கள் பேச வரவில்லை. அதே போன்று இந்த கையடக்க தொலைபேசி அல்லது சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய ஏனைய எதிர்மறையான பாதிப்புகளை பற்றியும் இங்கு பேச வரவில்லை. இங்கு நாங்கள் கவனத்தில் எடுப்பது இதிலே செய்திகளை பரிமாறும் பொழுது விடப்படக்கூடிய பிழைகள், அந்த பிழைகளை எப்படி நாங்கள் தவிர்க்கலாம் என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்க்கப் போகின்றோம். முதலாவதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்துவிட்டால் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகின்றது, அதை முதலாவதாகவே உறுதிப்படுத்திக் கொள்ளும்படிதான் இஸ்லாம் சொல்லுகின்றது. அல் குர்ஆனில் அழகான ஒரு ஆயத்து இருக்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனு
antusibu qauman bijahalatin fatusbihu ala ma fa'altum nadimin. Allah chollugandan yaravade ore ketta manidar ungaladathil oru thagavalai kondu vandal mudhalavathu adai theera visarithu aarainde adai urudhippaduthikollungal enendral urudhippaduthamal adanudaiya unmai thanmai ungalukku sariyaga theriyamal neengal andha seidhiyai adippadaiyaga veithe yaarukkavathu neengal அறியாத்தனத்தில் நீங்கள் தீங்கு செய்துவிட்டு அதற்கு பின்னால் பிழையான தகவலை கொண்டு இப்படி நடந்து கொண்டோமோ என்று நீங்கள் கை செய்தப்படுவதற்கு படாமல் இருப்பதற்கு ஆரம்பத்தில் நீங்கள் அதை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஆயத்து இறங்கியதன் பின்னணி என்ன தெரியுமா? நபிகளாரின் காலத்திலே ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். ஜக்காத்தை சேகரித்து நபிகளாருக்கு அனுப்புவதாக சொல்லிவிட்டு செல்லுகின்றார்கள். நபிகளார் அந்த ஜகாத்தை சேகரிக்கும் காலம் வரும் பொழுது ஒருவரை அனுப்புகின்றார்கள். அவை அந்த ஜகாத்தை அவர்களிடமிருந்து எடுத்து வரும்படி இவர் போகின்றார். அவர்கள் உண்மையிலே ஜகாத்தை எடுத்துக்கொண்டுதான் வருகின்றார்கள் இவரிடம் கொடுக்க. இவர் தவறாக அவர்கள் தம்மை தாக்க வருகின்றார்களோ என்று எண்ணிவிடுகின்றார். உடனே இவர் அவசரமாக நபிகளாரிடம் திரும்பி வந்து, யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டம் மதம் மாறிவிட்டார்கள், என்னை கொள்ளுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்று சொன்னவுடன் ஆத்திரமடைந்த நபி அவர்கள் உடனே ஒரு சிறிய படையை தயாரித்து அவர்களுக்கு எதிராக அந்த படையை அனுப்புகின்றார்கள். அங்கே அந்த படை போகும் பொழுது அதை கண்ட அவர்கள் ஆச்சரியப்பட்டு, ஏன் வந்தீர்கள் என்று கேட்க, இப்படி நீங்கள் நபி அவர்கள் அனுப்பியவரை கொல்ல பார்த்தீர்களாம் என்று சொல்ல, அவர்கள் இல்லை என்று சொல்லி உண்மை நிலைமையை அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தவறான தகவல்கள், அந்த தகவல்களின் அடிப்படையிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பொழுது அதற்கு அது சரியாக ஆராயப்படாததன் காரணமாக பல விளைவுகள் வரலாம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எம்மில் பலருக்கு, பொதுவாகவே மனிதனுக்கு தனக்கு ஒரு செய்தி தெரிந்துவிட்டால் அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது. சில பேருக்கு இது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கின்றது. வந்த செய்தி, கிடைத்த செய்தியை சொல்லவிட்டால், சொல்லாவிட்டால் தலை வெடித்து விடுமோ என்பதை போன்றிருப்பார்கள். சில பேரை பார்க்கலாம், நடுநிசையிலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்னாருக்கு இப்படி ஒரு பயங்கர நோயாம் என்று சொல்லுவார்கள். ஏன் இந்த நேரத்திலே நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று கேட்க, சும்மா தான், அவருக்காக நீங்கள் துவா செய்வீர்களே, அதற்காகத்தான் சொன்னேன் என்பார்கள். அடிப்படையில் இன்னும் சில பேரை பார்க்கலாம், தொழுதுவிட்டு மக்கள் போகும் பொழுது வாசலிலே இருந்து பலரை எதிர்பார்த்திருப்பார்கள். காரணம், தனக்கு கிடைத்த ஒரு செய்தியை அவர்களுக்கு எப்படியாவது சொல்லிவிட வேண்டுமே என்ற அவசரம். தகவல்கள் வருவதையெல்லாமே கண்ணை மூடிக்கொண்டு கண்டபடி கண்டவர்களிடமெல்லாம் சொல்லித் தருவது நல்லது அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் பொய் சொல்வதற்கு போதும், அவன் கேள்விப்படும் எல்லாவற்றையுமே அடுத்தவர்களுக்கு சொல்லித் தருவது, கேள்விப்படும் எல்லாவற்றையுமே அடுத்தவர்களுக்கு சொல்லுவது இருக்கின்றதே, அதுவே போதும் அவனுக்கு, பொய்க்கு அதுவே போதும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எம்மில் பல பேரிடத்திலே, நீங்கள் சொல்லுகின்றீர்களே, எங்கிருந்து இந்த செய்தி கிடைத்தது என்றால் சொன்னார்கள், இப்படி நான் கேள்விப்பட்டேன் என்பதைத்தான் ஆதாரமாக சொல்லுவார்கள். கேள்விப்பட்டேன், அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று பொதுவாக பேசிக்கொண்டு ஏதோ அதுவே தமக்கு ஆதாரம் என்பதை போன்று நினைத்து கொண்டு தகவல்களை சொல்லுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பேச மத்தியத்துர் ரஜுலி, பேச மத்தியத்துர் ரஜுலி ஜஹமு, சொன்னார்கள், கருதுகிறார்கள், அப்படித்தான் மக்கள் நினைக்கின்றார்கள் என்று அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களிடத்திலே தனது குறிக்கோள்களை தேவைகளை அடைந்து கொள்ள முனையக்கூடியவர் இருக்கின்றாரே, அவருக்கு அது மோசமான வாகனம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எமக்கு கிடைக்கும் செய்திகளை அவசரப்பட்டு நாங்கள் அடுத்தவர்களுக்கு தெரிவிக்க, அதற்கு பின்னால் அது ஃபேக் நியூஸாம், பொய்யான செய்தியாம்
என்று தெரிய வந்ததன் பின்னால் நாம் பதறிக்கொண்டு அதை எப்படியாவது மீளப்பெற வேண்டுமே, நிறுத்த வேண்டுமே என்று முயற்சிக்க எமது கையையும் மீறி அது எமது கட்டுப்பாட்டையும் மீறி பலரிடத்திலே போய் சேர்ந்து அதனுடைய விளைவுகளை ஏற்படுத்தி முடிந்திருக்கும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கிடைக்கும் தகவல்களை என்னிடம் போன் இருக்கின்றது, இன்டர்நெட் வசதி இருக்கின்றது என்று எல்லா குரூப்புகளுக்கும் அவசரமாக தட்டி விடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் இப்படி செய்வார்கள், ஒரு தகவல் வந்துவிட்டது, இவருக்கே அதில் உறுதி போதாது, அதில் சந்தேகம், அதை அவர் அடுத்தவர்களுக்கு பகரும் பொழுது ஏசு ரிசீவ்ட், எனக்கு இப்படித்தான் கிடைத்தது என்று அவர் அதிலே ஒரு குறிப்பை வைத்து அனுப்பி விடுவார். சில பேர் நினைப்பதே அப்படி ஒரு குறிப்பை வைத்து விட்டால் இதனால் ஏதாவது விளைவுகள் வந்தால் அதற்கு எந்த விதத்திலும் நான் பொறுப்பு கிடையாது என்று, வேண்டுமென்றால் வெளியிலே சட்ட ரீதியில் இவர் தப்பலாமே தவிர ஏதோ எனக்கு கிடைத்ததை கொடுத்து விட்டேன் என்று சொன்னதால் மாத்திரம் அதனால் வரும் ஏதாவது கெடுதிகள் இருந்தால் அதிலிருந்து அவருக்கு ஒரு நாளுமே பொறுப்பிலிருந்து விலக முடியாது. சகோதரர்களே, மதிப்புக்குரியவர்களே, நாம் என்றைக்குமே அடுத்தவர்களுக்கு தகவல்களை சொல்லும் பொழுது, எமக்கு வரும் செய்திகளை அடுத்தவர்களுடன் ஷேர் பண்ணும் பொழுது நாம் அந்த பொறுப்பை நன்றாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ தொடுகை திரை இருக்கின்றது, டச் ஸ்கிரீன் தான், லேசாக விரலால் தொட்டுவிட்டால் செய்தி அப்படியே மலமளவென்று போய்விடும், இது ஒன்றும் பெரிய வேலையே அல்ல என்று அந்த வசதியையும் இலேசையும் கண்டுகொண்டு நாம் சரிதான் அனுப்பிவிடுவோமே என்று அனுப்பிவிடக் கூடாது. சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா? நாம் எமது விரல்களினால் தொட்டு நாம் அனுப்பக்கூடிய செய்திகள் மாத்திரம் பிழையானவைகளாக இருந்தால், பிழையான நோக்கத்தில் பரப்பப்பட்டவைகளாக இருந்தால் நாளைக்கு இந்த விரல் எங்களுக்கு எதிராக சாக்கி சொல்ல போகின்றது. மறக்க கூடாது, யௌம தஷஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களின் நாவுகள், அவர்களின் கைகள், அவர்களின் கால்கள் எல்லாம் அவைகள் செய்த விடயங்களை அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ்விடம் சாக்கி சொல்லும். எனவே இது சாதாரணமாக லேசாக முடித்து விடலாம் என்பதற்காக அதை அவசரப்பட்டு செய்வதில் தவிர்ந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, செய்திகளை ஷேர் பண்ணும் பொழுது, அடுத்தவர்களுக்கு செய்திகளை அனுப்பும் பொழுது சில பேர் எப்படி தெரியுமா, வேண்டுமென்றே பிழையான செய்திகளை, வேண்டுமென்றே பொய்யான செய்திகளை அவர்கள் பரப்புவார்கள். அவர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு, பொழுதுபோக்குக்காக அப்படி செய்வார்கள். அல்லது அடுத்தவர்களை ஏதாவது பயமுறுத்த வேண்டும், கொஞ்சம் கவலைப்பட வேண்டும், கவலைப்பட வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வார்கள். அது இது ஒரு விதத்தில் ஒரு மனநோய் தான். சில பேர் இருக்கின்றார்கள், உங்களுக்கு பார்க்கலாம், அவர்கள் சோசியல் மீடியாக்களிலே அவர்கள் ஷேர் பண்ணும் செய்திகள் பெரும்பாலும் எதிர்மறையான செய்திகளாகத்தான் இருக்கும். பயங்கரமான விபத்துகளை பற்றி, அல்லது மிக கவலையான செய்திகளை பற்றி, அல்லது கொடூரமான காட்சிகளை பற்றி தேடி தேடி அவைகளையே அவர்கள் பரப்பிக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு விதமான மனநோயை போன்றது. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதோ பொழுதுபோக்குக்காக யார் என்ன கவலைப்பட்டாலும், என்ன குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அனுப்பிவிட்டு வேலையை பார்க்கலாம் என்பதை போன்று இருக்கக்கூடாது. புகாரி இமாம் அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், ஒரு நீண்ட நபிகளாருடைய கனவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அதிலே நபிகளால் பலருக்கு கொடுக்கப்படும் வேதனையை கனவில் கண்டதாகவும், அந்த வேதனைக்கான காரணத்தை மலக்குமார்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டதாகவும் விரிவாக வருகின்றது. அதிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னை இரண்டு மலக்குமார்கள் அழைத்து கொண்டு போகின்றார்கள். ஒரு மனிதர் மல்லாக்க படுத்துக் கொண்டிருக்கின்றார், அவருக்கு அருகாமையிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார், அவருடைய கையிலே ஒரு இரும்பிலான கொக்கி இருக்கின்றது, இறைச்சிகளை தூக்கி வைப்பார்களே குத்தி, அது போன்ற ஒரு கொக்கி இருக்கின்றது. அந்த மனிதர் அந்த கொக்கியினால் அந்த மல்லாக்க படுத்திருக்கும் மனிதனுடைய வாயுடைய ஒரு பகுதியில் அந்த கொக்கியை விட்டு அப்படியே பிடரி வரைக்கும் இழுத்து கிழிக்கின்றார். அதற்கு பின்னால் மூக்கின் ஒரு ஒரு துளையிலே அதை வைத்து கிழிக்கின்றார், பிடரி வரைக்கும் இழுக்கின்றார், ஒரு கண்ணுக்குள் போட்டு பிடரி வரைக்கும் இழுக்கின்றார். அடுத்த பக்கம் வந்து அடுத்த அந்த வாயுடைய அடுத்த பக்கமும் அப்படி செய்கின்றார். அதை செய்து முடிக்கும் பொழுது ஏற்கனவே பிளந்தது ஒட்டிக்கொள்ளுகின்றது, மீண்டும் அதையும் அப்படி கிழித்துக் கொண்டே இருக்கின்றார். என்ன இவர், இவர் செய்த பாவம் என்ன என்று நபிகளார் விளக்கம் கேட்ட பொழுது அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், இவன் யார் தெரியுமா, வீட்டிலிருந்து வெளியே சென்றால் ஒரு பொய்யை சொல்லுவான், ஒரு பொய்யை
பொய்யை சொல்லுவான். அந்த பொய் உலகின் பல பாகங்களுக்கும் அது சென்றடையும். அப்படி உலகமெல்லாம் பரப்புவதற்காக உலகமெல்லாம் பரப்பும் ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தவன் அந்த மனிதன் சொன்னவன் அவனுக்குத்தான் இந்த தண்டனை என்று சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, அந்த காலத்தில் ஒரு பொய் ஊர் முழுக்க பரவுவதற்கு கூட சில பொழுது நாள் கணக்கு தேவைப்படலாம். இன்றைக்கு உலகம் முழுக்க பரவுவதற்கு மிக குறுகிய நேரத்துக்குள்ளே எல்லோருக்குமே அதை பரப்பிவிடலாம். மதிப்புக்குரியவர்களே, இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் இந்த சோசியல் மீடியாக்களிலே தகவல்களை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது சில கிளிப்புகளை சில வீடியோக்களை ஷேர் பண்ணுவார்கள். அதிலே சில குற்றங்கள் நடந்ததை பற்றி இருக்கும். இப்படித்தான் கள்ளன் வந்தான், அவன் இப்படித்தான் வீட்டுக்குள் நுழைந்தான், அல்லது இப்படித்தான் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாள் என்பதை போன்ற அதிலே பதிவுகள் இருக்கும், அல்லது விரிவான செய்திகள் எழுத்து வடிவிலே இருக்கும். ஏதோ நடந்த ஒரு குற்றத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு செய்கின்றேன் என்ற நோக்கத்தில் இவர் எழுத, சில பேர் இருப்பார்கள் களவெடுத்த ஆசை எப்படி வீட்டுக்குள் இறங்குவது என்று தெரியாது, சில பேர் இருப்பார்கள் ஒரு பெண்ணை வலைக்குள் வீச ஆசை ஆனாலும் எப்படி செய்வது என்று தெரியாமல் இருந்திருப்பார்கள். இதை விரிவாக விலாவாரியாக இது விளங்கப்படுத்தியிருப்பதை பார்த்தே அவர்கள் நாளைக்கு அந்த குற்றத்தை செய்து விடுவார்கள். எனவே நாம் குற்றவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை பரப்பும் பொழுது இப்படி இப்படியெல்லாம் நடந்ததாம், இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்களேன் என்ற ஒரு ஆர்வத்தில் அதை மிக விளக்கமாக நாங்கள் சொல்ல போக அதையே ஒரு பிழையான நோக்கம் உள்ளவன் குற்றம் செய்வதற்கு வழியாக எடுத்துக் கொள்ளலாம். சில பேர் இருக்கின்றார்கள் பாவங்கள் பரவுவதற்கு என்றே செய்பவர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகாக சொல்லுகின்றான், இன்னல்லதீன யுஹிப்புன அந்த ஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, விசுவாசிகளுக்கு மத்தியிலே பாவங்கள் கெடுதிகள் பரவுவதை விரும்புகிறார்களே அவர்கள் நிச்சயமாக லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நோவினை கொடுக்கும் வேதனை இருப்பதாக சொல்லுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சில தகவல்களை என்ன ஏது என்று பார்க்காமல் சரியாக உறுதிப்படுத்தாமல் ஏதோ ஒரு செய்திதானே இதில் என்ன பெரிதாக இருக்கின்றது என்று சாதாரணமாக நினைத்து நாங்கள் பரப்பி விடுகின்றோம். சிலரது மானத்துடன் சம்பந்தப்பட்ட, சிலருடைய கொடுக்கல் வாங்கலுடன் சம்பந்தப்பட்ட உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை நாங்கள் பரப்பிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு இதில் எது பெருசாக நடக்கப் போகின்றது என்று நினைக்கின்றோம். ஆனால் அது சில பொழுது பெரிய பாரதூரத்தை கொண்டு வந்து விடலாம். ஆயிஷா நாயகி அவர்களுக்கு எதிராக அவதூறு சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே அந்த மக்களில் சில பேர் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட இதை பற்றி சரியாக பார்க்காமல் இது உண்மையா பொய்யா என்பதை ஆராயாமல் அதை மற்றவர்களுக்கு சொல்லி திரிந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? இது தலக்கவுனஹு பி அல்சினத்துக்கும் வ தகூலூன பி அஃவாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன் வ தஹ்சபூனஹு ஹய்யினன் வ ஹுவ இன்தல்லாஹி அதீம். நீங்கள் அந்த பேச்சை வாய்க்கு வாய் கேட்டு நீங்கள் அறிவு இல்லாமல் நினைத்த விதத்தில் அதை பற்றி சொல்லி திரிகின்றீர்கள். நீங்கள் நினைக்கின்றீர்கள் அது இலேசானது என்று, நீங்கள் நினைக்கின்றீர்கள் இதில் என்ன மழையா உடைந்துவிட போகின்றது என்று லேசா என்று நினைக்கின்றார்கள். ஆனால் வஹுவ இந்தல்லாஹி அதீம், அது அல்லாஹ்விடத்தில் பெரிய பாவம், மிக மோசமானது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சில நேரத்திலே சில தகவல்களை நாங்கள் அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது அது வீடியோவாக வந்திருக்கும். நாம் நினைப்பது இதற்கு மேல் இதில் என்ன சந்தேகம், அப்படியே காட்சி இருக்கின்றது, வீடியோவே இருக்கின்றது, இதற்கு மேல் இது பொய்யாக இருக்க முடியாது என்று நினைப்போம். சில பேருடைய குரல் எங்களுக்கு நன்றாகவே பரிச்சயமானதாக இருக்கும். அந்த வாய்ஸ் கட் வந்ததன் பின்னால் இதற்கு மேல் இதை அவரிடம் கூட விசாரிக்க தேவையில்லை என்று நாங்கள் ஷேர் பண்ண முனைந்து விடுவோம். கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இருக்கின்றது, அதனுடைய தோற்றம் அதனுடைய வளர்ச்சி அதில் பல நல்ல விடயங்கள் இருந்தாலும் கூட மிக ஆபத்தான ஒரு பக்கம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? ஒருவருடைய குரலை அச்சொட்டாக அப்படியே அதில் உருவாக்கி அவர் பேசியதை போன்றே பேச வைக்கலாம். இன்னும் எத்தனையோ வீடியோக்களை அவர்களாகவே எடிட் பண்ணி அவைகளை தயாரிக்கலாம். போலியான பொய்யான வீடியோக்கள் வரலாம். சில பொழுது நாங்கள் இப்படி நினைப்பது என்ன தெரியுமா? புதிதான வீடியோ இதோ நடக்கின்றதாம் காசாவிலே, இதோ நடக்கின்றதாம் உக்ரைனிலே என்றெல்லாம் நாங்கள் போட பார்த்தால் அது எப்பொழுதோ பல வருடங்களுக்கு முன்னால் வந்த ஒரு வீடியோ, அதை கொஞ்சம் அங்குமிங்கும் எடிட் பண்ணி அவர்கள் அந்த இதிலே பதிவேற்றம் செய்திருப்பார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த எமது செய்தி
செய்திகளை ஷேர் பண்ணும் பொழுது குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் விடயத்திலே வரும் தகவல்களை நம்புவது மட்டுமல்ல அதை அடுத்தவர்களுக்கு சொல்லும் பொழுதும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துத்தான் செயல்பட வேண்டும். அடிப்படையில் இதில் அளவுக்கதிகமாக ஈடுபடாமல் இருப்பதுதான் நல்லது. குறிப்பாக வதந்திகள் என்று தெரிந்துவிட்டால் கையே வைக்காமல் பேசாமல் இருந்து விடுவதுதான் எமக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, இது சாதாரண சமூக நிகழ்வுகளில் மட்டும் அல்ல, மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளா இருந்தாலும் கூட எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம்தான். ஏதோ ஒரு ஹதீஸை பற்றி, ஒரு அமலின் சிறப்பை பற்றி, அல்லது ஒரு பிரச்சனையை பற்றிய ஃபத்வா வந்திருக்கின்றது, நாலு பேருக்கு பகிர்ந்தால் ஷேர் பண்ணினால் பிரயோஜனம் அடைவார்களே என்ற அவசரத்தில் அதை நாங்கள் அனுப்ப பார்ப்போம் தான். உண்மையிலே அது உறுதியானதாக இருந்தால் நல்லதுதான். நல்ல தகவல்களை, உறுதியான தகவல்களை நல்ல நோக்கத்தில் பகிர்வது நல்லது என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் இது ஒரு விதத்தில் மார்க்கம், அதனால் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து விட்டுத்தான் அனுப்ப வேண்டும். அதில் சொல்லப்படக்கூடிய முடிவுகளை பற்றி உலமாக்களுக்கிடையிலே பகிர்வது என்பது வேறு, பொதுமக்களிடத்திலே பகிர்வதற்கு முன்னால் தகுதியான உலமாக்களை அணுக வேண்டும். சில சர்ச்சைக்குரிய விடயத்தில் சில பேர் தான் ஆய்வு செய்து முடித்து விட்டதாக தனது சொந்த கருத்தை சொல்லி இருக்கலாம், அவருக்கு விளங்கியதை சொல்லி இருக்கலாம், அது அவர் பகுதியிலே அது சரிதான். ஆனாலும் அதை நாங்களே அவசரப்பட்டு அந்த கருத்து கவர்ச்சியாக அல்லது எமக்கு சந்தோ நல்லதாக படுகின்றது என்ற ஒரே காரணத்துக்காக அவசரப்பட்டு அவைகளை மக்கள் மத்தியிலே நாங்கள் பரப்பிவிடக் கூடாது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் இன்னும் ஒன்றும் நடக்கின்றது. சில பிழையான சிந்தனைகள், சில குருட்டுத்தனமான சூஃபிகளுடைய செய்திகள், சில மோசமான கொள்கைகள், அவைகள் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்தால் பாருங்களேன் இப்படி மடையர்கள், பாருங்களேன் இப்படி அறிவில்லாமல் பேசுகின்றார்கள் என்று மக்களுக்கு சொல்லுவதற்காக நாங்கள் அந்த கிளிப்புகளை, அந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுகின்றோம். இதிலே சில பொழுது எதிர்மறையான ஒரு விளைவு வரலாம். என்ன தெரியுமா? அந்த கொள்கையை பற்றியே தெரியாமல் இருப்பவர்கள், அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருப்பவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று கேட்க துவங்கி சில பொழுது அதிலிருக்கும் எழுத்தின் கவர்ச்சி அல்லது பேசுபவரின் பேச்சின் கவர்ச்சியினால் அவர்களதிலே கவரப்பட்டு சில நேரத்திலே அவருடைய யூடியூப் சேனல்களை இவர்கள் ஃபாலோ பண்ண துவங்கி சில பொழுது கொள்கைகளிலே சிக்கல் வந்துவிடலாம். எனவே பிழையானது என்று சொல்வதற்கு போகும் பொழுது கூட அது மக்களிடத்திலே பரவலாக இருக்கும் பிழையாக இருந்தால் அது பிழை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டவே வேண்டும் கட்டாயமாக. மக்களுக்கே தெரியாத, அறிமுகம் இல்லாத பிழையான கொள்கைகளை பற்றி அதை நாங்கள் எச்சரிக்கின்றோம் என்ற நோக்கத்திலே, விழிப்புட்டல் செய்கின்றோம் என்ற நோக்கத்திலே பேசப்போய் சில பொழுது அந்த கொள்கை மக்கள் மத்தியிலே ஏதாவது ஒரு விதத்தில் அப்பாவிகளின் உள்ளத்திலே பதிந்துவிடப் போகின்றது. எனவே அவைகளை முடியுமான அளவுக்கு தவிர்ந்து கொள்வதுதான் நல்லது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய செய்தி உலகத்திலே செய்திகளை வேகமாக நாங்கள் பெறுவதற்கும் நிறைய வசதி இருக்கின்றது. செய்திகளை மிக வேகமாக சுலபமாக மற்றவர்களுக்கு இந்த கோடியிலிருந்து இந்த மூலையிலிருந்து உலகத்தின் அடுத்த மூலைக்கு அனுப்பவும் நிறைய வசதிகள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் பொறுப்பை நாங்கள் உணர வேண்டும். எமது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை இதனால் என்ன விளைவுகள் வரும், இது சரியா பிழையா என்பதை யோசித்து நாங்கள் செயல்பட வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹு பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, செய்திகளை அடுத்தவர்களுக்கு பகிர்வதில் மனிதன் அவசரப்படுவதற்கான சில காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்ன தெரியுமா? முதலாவதாக இந்த செய்தியை நான் தான் சொன்னேன் என்று பெயர் வாங்க வேண்டும். இந்த செய்தியை நான் தான் முதலாவதாக ஷேர் பண்ணினேன் என்ற அந்த சிறப்பை அல்லது அந்த பெயரை வாங்குவதற்காக என்றே சில பேர் கண்ணை மூடிக்கொண்டு ஷேர் பண்ணி விடுவார்கள். சில பேர் எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு 5 நிமிடத்தின் வீடியோ அவருடைய மொபைலுக்கு வருகின்றது என்று சொல்லுங்கள், அதை அவர் ஓபன் பண்ணி திறக்கும் பொழுது ஆரம்ப பகுதி கொஞ்சம் கேட்டுவிட்டு ஏதோ அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தவுடன் அதை அவரே முழுமையாக கேட்காமல் உடனே தட்டிவிட்டு அடுத்தவர்களுக்கு அனுப்பி விடுவார்கள். எனவே ஆரம்பத்தில் நான் தான் சொன்னேன் என்று பெயர் எடுப்பதற்கு அவசரம்
பெறப்படக்கூடாது சகோதரர்களே. ஏன் தெரியுமா? தப்பித்தவரை அது பிழையாக இருந்தால், அது பாவமான விடயமாக இருந்தால், ஆரம்பத்தில் சொன்ன நன்மையோ பெயரோ என்பதை விட அந்த பாவத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு ஆரம்பமாக முனைந்தவன் செயல்பட்டவன் என்ற அந்த பாவத்துக்கு ஆளாகிவிடலாம். இது செய்தி நிறுவனங்களின் துறை வேலை. அவர்களிடத்திலே போட்டி, முதலாவதாக செய்தியை சொல்லுவது என்ற போட்டியிலே எத்தனை முன்னுக்கு பின் முரணான விடயங்கள் உலகத்தில் நடக்கின்றன. பணத்துக்காக செய்கின்றார்கள். அவர்களுக்கு வருவாய் தேவை. அவர்களது செய்தி நிறுவனத்தை பற்றி மக்களிடத்திலே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். இவர்கள் தான் மிக ஆரம்பத்தில் செய்தியை சொல்லுபவர்கள் என்று. அதனால் சில நிறுவனங்கள் பணத்துக்காக இதை செய்வார்கள், பல பொழுது சிக்கிக் கொள்ளுவார்கள். சாதாரணமான சில மனிதர்களுக்கும் அப்படி ஒரு ஆசை வந்து விடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டும் அல்ல, வேலை வெட்டியே இல்லாமல் சும்மா சுற்றித் திரிபவர்கள் பெரும்பாலும் இதிலே அவர்களது வேலை அதுதான் என்பதை போன்று செய்து கொண்டிருப்பார்கள். நிறைய பார்க்கலாம். வாலிபர்கள் எத்தனையோ விடயங்களை சாதிக்க வேண்டியவர்கள், எத்தனையோ விடயங்களில் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டியவர்கள். நல்ல அருமையான வயது, நல்ல உற்சாகமான பருவம். அந்த பருவத்தில் வேலை வெட்டி இல்லாமல் கையிலே போனை வைத்துக் கொண்டு அதை நோண்டிக் கொண்டு அதிலே வரும் செய்திகளையெல்லாம் பலருக்கு அனுப்பிக் கொண்டு திரிவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சிலருக்கு சம்பாதிப்பதும் ஒரு நோக்கம்தான். சில லைக்குகளை எந்த அளவுக்கு ஏற்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு எமக்கு காசு கிடைக்கும், எமது பை நிரம்பும் என்ற அந்த ஆசையிலே என்ன ஏது என்று பார்க்காமல் அவர்களுக்கு பரப்பிக்கொண்டு திரிவார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாகவே ஒரு செய்தி எங்களுக்கு வருகின்றதா என்றிருந்தால், அந்த செய்தி பயனுள்ள செய்தியாக கண்டால் அதை உறுதிப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லுவது நன்மைதான். இன்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதில் இருக்கும் ஆர்வம் நான் அதன்படி நடக்க வேண்டும் என்பதில் கிடையாது. முதலாவது என்ன தெரியுமா? வந்த விஷயம் நல்லதாக இருந்தால் நாம் அதை நடத்துவதற்கு, எமது வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அந்த பழக்கத்தை நாங்கள் காணாமல் இருக்கின்றோம் மக்கள் மத்தியிலே. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உறுதியான செய்தியாக இருந்தாலும் உண்மையான செய்தியாக இருந்தாலும் கூட பிழையான நோக்கத்தில் பரப்பப்பட்டால் அது பாவத்தை செய்ததாக ஆகிவிடும். உண்மையிலே ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொன்னார், இவருக்கு அது தெரியாது, இவரிடம் வந்து இப்படியெல்லாம் உங்களை பற்றி அவர் சொல்லுகின்றார் என்று சொல்லுவது நீங்கள் அவர்களிடத்திலே மூட்டி வைக்கும் நோக்கத்தில் சொன்னால் உண்மையான செய்தியாக இருந்தாலும் கூட அந்த செய்தியை சொல்லுவது கோல் மூட்டும் பெரும் பாவத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஒருவரிடத்திலே ஒருவர் வந்து அவரது நண்பர் அவருக்கு ஏசியதை பற்றி சொல்லுகின்றார், இன்னார் இப்படி சொன்னதாக என்னிடத்தில் ஒத்தர் சொன்னார், உங்களது நண்பர் உங்களை பற்றி இப்படி சொன்னதாக என்னிடத்தில் ஒருவர் சொன்னார் என்று சொல்ல அவர் கேட்கின்றார், அந்த உங்களிடத்தில் சொன்னவர் யார் என்று கேட்க இவர் சொல்லுகின்றார், நம்பிக்கையானவர், நம்பிக்கையானவர் தான் சொன்னார் என்று அந்த அறிஞர் ஒரு அழகான பதிலை சொன்னார். லௌகான சிக்கத்தன் லமா நக்கல், அவர் உண்மையிலே நம்பகமானவராக இருந்தால் இந்த விடயத்தை உங்களிடத்தில் சொல்லியிருக்க மாட்டார், நண்பர்களுக்கிடையிலே மூட்டி வைப்பதற்கு உதவும் இந்த வேலையை அவர் செய்திருக்க மாட்டார் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, அடுத்தவர்களிடம் உண்மையிலே இருக்கும் குறையாக இருந்தாலும் கூட அதை நாங்கள் சோசியல் மீடியாக்களிலே அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்திலே சொன்னால் அது நிச்சயமாகவே புறம்தான். சகோதரர்களே, இன்றைக்கு வாசற்படிகளிலும் சந்திகளிலும் இருந்து புறம் பேசும் பழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுதும் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த புறம் பேசுவது பல நாடுகளை சேர்த்து கொண்டு மகாநாடு நடத்துவதை போன்று இவர் அவரது குறையை பற்றி, அவர் இவரது குறையை பற்றி பரப்பி திருவதை நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய இதிலே கூறுவதற்கு குறைகள் இருக்கின்றது. சகோதரர்களே, அந்த விடயங்களிலே நாங்கள் யோசித்து ஒரு நல்ல மூமின், ஒரு நல்ல மனிதன் மட்டுமல்ல, அதற்கு மேலாக குறிப்பாக முதலாக ஒரு நல்ல விசுவாசி அல்லாஹுவை பயந்து பொறுப்பை உணர்ந்து செயல்படும் அந்த விதத்திலே நாங்கள் செயல்பட வேண்டும். வல்ல அல்லாஹ் எமக்கு தெளிவை தருவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லீம்களுக்கு வெடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.